கேட்போர் அனைவருக்கும் வணக்கம். பேசலாம், நிறைய பேசலாம், நல்லதையே பேசலாம். இது லோட்ஸ் டு டாக். உங்க வாழ்க்கையில எத்தனை பேருக்கு நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க? என்னடா திடீர்னு இப்படி கேக்குறேன்னு யோசிக்கிறீங்களா? ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைங்கிறது கண்டிப்பா வரும். வாழ்க்கையில விழுந்துருவோம், தோத்துருவோம் அப்படின்னு ஒரு நிலைமையில யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு விதத்துல ஒரு சின்ன உதவியாவது நமக்கு செஞ்சிருப்பாங்க இல்லையா? அந்த சின்ன சின்ன உதவிகள் கூட நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கலாம். இத நான் ஏன் இப்ப சொல்ல வரேன்னா, இந்த உதவிகள்லாம் நம்ம வாங்கிக்கிறோம் இல்லையா, இது வாங்கும் போது இருக்கிற சந்தோஷம் மத்தவங்களுக்கு உதவி செய்யறப்போ நமக்கு வருதா? பல உதவிகளை சந்தோஷமா வாங்கிக்க தெரிஞ்ச நமக்கு அதே உதவிய மத்தவங்களுக்கு நாமளும் செய்யணுங்கிறத பலரும் ஏனோ மறந்து போயிடுறாங்க. மத்தவங்களுக்கு நாம செய்யற உதவிங்கிறது ஒரு பூமராங் மாதிரி, இன்னைக்கு இல்லாட்டியும் பல வருஷம் தாண்டியாவது நாம செய்யற உதவியோட பயன் நம்ம கிட்ட மறுபடியும் வந்து சேரும். இப்படிதாங்க, ஒருத்தர் கார் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. அவர் வந்துட்டே இருக்கும்போது வழியில ஒரு வயசான பெண்மணி ரோட்ல அவங்க காரை நிறுத்திட்டு அந்த கார் பக்கத்துல ரொம்ப வருத்தத்தோட நின்றுட்டு இருந்ததை இவர் பார்த்தாரு. அந்த பெண்மணிக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுதுங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த பெண்மணியோட கார் பக்கத்துல இவரோட காரை நிறுத்திட்டு கார்ல இருந்து வெளியில இறங்கி அந்த பெண்மணியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. பல மணி நேரமா யாருமே உதவி செய்ய இல்லாம ரொம்ப வருத்தத்தோடு நின்றுட்டு இருந்ததை இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த காரை ஓட்டிட்டு வந்த நபர் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர், அதனால அவரோட தோற்றம் கொஞ்சம் மோசமானதா தான் இருந்துச்சு. அந்த தோற்றத்தை பார்த்து அந்த வயதான பெண்மணி இந்த நபரை பார்த்து கொஞ்சம் பயந்தாங்க. ஒருவேளை திருடனா இருப்பானோ, நம்மளை தாக்க வந்திருக்கிறானோ அப்படிலாம் யோசிச்சு ரொம்ப பயந்து போய் நின்னாங்க. அந்த நபர் அந்த பெண்மணி கிட்ட போய் அவங்கள அமைதிப்படுத்த முயற்சி பண்ணான். நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யதான் இங்க வந்திருக்கேன், என்னோட பெயர் பிரையன் ஆண்டர்சன் அப்படின்னு சொன்னார் அந்த பெண்மணி கிட்ட. அந்த பெண்மணியோட காரோட டயர் பஞ்சர் ஆயிருந்துச்சு. அந்த காரோட டயரை மாத்துறப்போ இவரோட சட்டை எல்லாம் ரொம்ப அழுக்காயிடுச்சு. டயர் மாத்துறப்போ அந்த நபரோட கையில பல காயங்களும் ஏற்பட்டுச்சு. வேலை முடிஞ்சதும் அந்த பெண்மணி பிரையனை பார்த்து கேட்டாங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு காசு தரணும் நீங்க செஞ்ச இந்த வேலைக்காக? அதுக்கு பிரையன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நிஜமாவே நான் உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு ஏதாச்சும் நீங்க எனக்கு திருப்பி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த முறை இந்த மாதிரி யாருக்காவது உதவி தேவைப்படுறப்போ அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு அப்போ என்ன நீங்க நினைச்சுக்கோங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாராம். அதே நாள் சாயங்கால வேளையில அந்த பெண் ஒரு சின்ன கஃபே ஷாப் முன்னாடி அவங்களோட காரை நிறுத்தினாங்க. அந்த கஃபே ஷாப் ரொம்ப பிரம்மாண்டமானது இல்லாம ஒரு சுமாரான ஒரு நடுத்தர ஒரு கஃபே ஷாப். அந்த காஃபி ஷாப்ல ஒரு 8 மாத கர்ப்பிணியான ஒரு பெண் இவங்களை புன்னகையோட வரவேற்றாள். அந்த இளம் பெண் இவங்களை சிரிச்சுக்கிட்டே வரவேற்றாலும் நாள் முழுக்க நின்றுட்டே இருந்ததோட வலி அந்த பெண்ணோட முகத்துல இவங்களுக்கு தெரிஞ்சுது. இவ்வளோ கஷ்டத்திலையும் ஒருத்தங்களால இவ்வளோ அழகா சிரிக்க முடியுமா அப்படின்னு இந்த வயசான பெண்மணி இந்த கர்ப்பிணியா இருக்கிற பெண்ணை பார்த்து ஆச்சரியப்பட்டா. ஏழ்மையான நிலை காரணமா தான் 8 மாத கர்ப்பிணியா இருந்தும் கூட இங்க வேலைக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த வயதான பெண்மணி புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட ஒருத்தங்களால இவ்வளவு கனிவோட ரொம்ப அன்பா நடந்துக்க முடியுமா அப்படின்னு இவங்க யோசிச்சாங்க. அப்போ இவங்களுக்கு பிரையன் ஞாபகத்துக்கு வந்தார். இவங்க சாப்பிட்டு முடிச்சதும் இவங்க சாப்பிட்ட சாப்பாட்டோட பில்ல இந்த பெண்மணி இந்த வயதான பெண்மணி கிட்ட வந்து கொடுத்தாங்க. இந்த பெண்மணி அந்த பணியாளர் கிட்ட $100 கொடுத்தாங்க. அதுக்கான சேஞ்சை எடுத்துட்டு வர போயிட்டு திரும்பி வரப்போ இந்த பெண்மணிய காணலங்க. அவங்க உட்கார்ந்த அந்த டேபிள்ல ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு அந்த வயதான பெண்மணி போயிருக்கிறாங்க. அந்த கடிதத்துல என்ன இருந்துச்சுன்னா, நீங்க எனக்கு திரும்ப தர வேண்டிய காசு எதுவுமே கிடையாது, யாரோ ஒருத்தர் ஒரு முறை எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு, இப்போ நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், நீங்க உண்மையிலேயே எனக்கு திருப்பி செலுத்த விரும்பினால் இந்த அன்பின் சங்கிலிய உங்களோட முடிச்சுக்காம வேற யாருக்காச்சும் ஏதாவது உதவி தேவைப்படுறப்போ கண்டிப்பா உதவி செய்யுங்க அப்படின்னு அந்த குறிப்புல எழுதி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த குறிப்புக்கு கீழே $400 காசும் அந்த வயதான பெண்மணி இவங்களுக்காக வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அன்னைக்கு இரவு அந்த காஃபி ஷாப்ல வேலை பார்த்த அந்த கர்ப்பிணியான பணிப்பெண் கொஞ்சம் சீக்கிரமாவே வீட்டுக்கு திரும்பி போனாங்க. அவங்க திரும்பி போற வழியில இந்த வயசான பெண்மணி அவங்களுக்காக விட்டுட்டு போன காசையும் அவங்க நமக்காக செஞ்ச உதவி அதெல்லாம் பத்தி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அந்த கர்ப்பிணியான பெண் யோசிச்சுக்கிட்டே வராங்க, நமக்கு இவ்வளோ காசு தேவைப்படும்னு அவங்களுக்கு எப்படி தெரியும், அதுவும் இப்போ நமக்கு குழந்தை வேற வரப்போகுது, அதுக்காக நிறைய காசு தேவைப்படும், இதுக்காக தான் என் புருஷன் ரொம்பவுமே வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு, இவங்க இப்போ செஞ்ச உதவி ஒரு பெரிய உதவியா இருக்கும், இதை நம்ம கண்டிப்பா நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. காசுக்கு என்ன செய்ய போறோம்னு யோசிச்சுக்கிட்டே ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருந்த அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட
இந்த பெண் அவரோட காது பக்கத்துல போய் மெதுவா சொல்றா, இனிமே எல்லாம் சரியாயிடும், எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம், நம்மளோட குழந்தைய நம்ம சந்தோஷமா வர வைக்கிறதுக்கு தயாரா இருப்போம் பிரையான் அப்படின்னு சொல்றா. அந்த பெண்ணோட ஹஸ்பண்ட் வேற யாரும் இல்ல, அன்னைக்கு காலையில அந்த வயதான பெண்மணிக்கு உதவி செஞ்ச பிரையான் தான். இப்படிதாங்க நாம ஒருத்தருக்கு செய்யற உதவி ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கே திரும்பி ஒரு நாள் நமக்கு தேவைப்படுற நேரத்துல நமக்கிட்டயே வந்து சேரும். அதனால அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறப்போ எந்த சிந்தனையும் இல்லாம எந்த தயக்கமும் இல்லாம தாராளமா செய்யுங்க. நாம மத்தவங்களுக்கு செய்யற உதவிதான் நம்மளோட நல்ல குணங்களை நமக்கே புரிய வைக்கிறது. இனிமே யாராவது உதவின்னு உங்ககிட்ட வந்தா தயங்காம யோசிக்காம செய்யுங்க. நன்றி.